ஆயிரம் தங்கன்ஸ் கிச்சனுக்காக மறக்கதம் கணேசன். இது வந்து ஒரு நியூட்ரியன்டான சூப். குழந்தைகளுக்கு வந்து எந்த ஃபார்மில் கீரையை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறச்சு. இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் சூப்பு பிடிக்கிறதுனால நீங்கள் முருங்கைக்கீரை சூப்பு கொடுக்கலாம். நான் இன்னும் முருங்கைக்கீரையிலையும் ரெண்டு மூணு ஐட்டம்லாம் நல்ல நியூட்ரியன்டான ஐட்டம்ஸ் இருக்குது போடுறேன். நீங்கள் இந்த சூப் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஜஸ்ட் ட்ரை இட் அண்ட் கிவ் இட் அ சைல்ட். இப்போ வந்து தங்கம்ஸ் கிச்சனில் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கட்டும் ஒரு சூப்புன்னு பண்ணலாம் அப்படிங்கிறதில்ல. இப்போ முருங்கைக்கீரை சூப். முருங்கைக்கீரை வந்து எல்லாருக்கும் தெரியும் அதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அது குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ நல்லது. அப்போ இதை வந்து எந்த ஃபார்மில் கொடுத்தா அவளுக்கும் ஈஸியாக இருக்கும்னா சூப் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கிறது. ஸோ அதுக்காக அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற பொருள் தான். முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் வந்து நான் ஒரு கப்பு பறிச்சுருக்கேன். நீங்கள் அது இதெல்லாம் எவ்வளவு உங்களுக்கு தேவையோ கூட குறைச்சி போட்டுக்கலாம். இந்த ஒரு கப்புக்கு ரெண்டு தக்காளி, தக்காளிங்கிறது கொஞ்சம் ரைப்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் கொஞ்சம் புளிப்பு ஸ்வீட் ரெண்டும் இருக்கும். சின்ன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டும், சின்னதாக ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஏன்னா பச்சை மிளகாயிலையும் நமக்கு விட்டமின் சி எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகாய், மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், இதெல்லாம் நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு தேவையானதை போட்டு போகிறோம். நான் எடுத்துட்டுருக்கிறது ஒரு 1.5 டீஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன். வெண்ணெய், வெண்ணெய் வந்து முதல்லையே நமக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்குவோம், அப்புறம் மேலே போட. ஸோ இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இருக்குது. தேவையான இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ரோஸ்டட் குமின், ஜீரகப்பொடி, வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. அதே மாதிரி உப்பும் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் நான் எடுத்துட்டுருக்கேன். நமக்கு போட்டுன்ட்டு சூப்பை குடிக்கும்போது வேணும்னா ஆட் பண்ணிக்கிற மாதிரி. நம்ம இதை வந்து இப்போ எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸ் அதாவது 2.5 லிட்டர் குக்கர் வச்சுட்டுருக்கேன். இது ஈஸியான மெத்தடு, நம்ம வதக்கி பண்ணுறதுங்கிறது ஒரு மெத்தட், இது ஈஸியான மெத்தடு, அதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 1 ஸ்பூன் வெண்ணெயை போட்டுருக்கோம். 1 ஸ்பூன் கொஞ்சம் கூட கூட வெண்ணெயெல்லாம் போட்டுக்கலாம், ஏன்னா குழந்தையெல்லாம் சாப்பிட போகிறதுனால நமக்கு வெண்ணெய் கூடுறதுனால ஒன்றும் தப்பும் கிடையாது. இந்த பூண்டெல்லாம் நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம், இல்லைன்னா நீங்கள் பல்லுக்கேறி போட்டு அதாவது குட்டி குட்டியாக கிரேட் பண்ணியோ நறுக்கியோ போட்டுக்கணும். அதுக்கு நான் இப்போ வந்து அரைக்க தான் போகிறோம், இருந்து அதை அப்படியே போட்டுக்கிறேன். இந்த பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். ஒரு இது ரொம்ப வதங்க விடாதுங்க, ரொம்ப தீஞ்ச ஸ்மெல்லாம் வந்துடாமல் இந்த இது இப்படி பரட்டிட்டு இந்த நறுக்கி இருக்கிற பெரிய வெங்காயம், அந்த ஒரு மீடியம் வெங்காயம் இருக்குது, அதை இந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து அரைக்க போகிறோம் மிக்சியில். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இது வந்து இந்த வெண்ணெய் இதுவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த தக்காளி 2 எடுத்துருந்தோம் இல்லையா, அது இதில் இந்தியும் நம்ம 1 இன்ச் போட்டுக்கலாம். ஏன்னா இந்தியும் குழந்தைகளுக்கு டைஜஷன் அந்த இதுக்கு வரும் வசதியாக நல்லாயிருக்கும், அதனால் இந்தியும் போட்டுக்கலாம். இது வந்து 1-2 செகண்ட் வதங்கட்டும். இது வதங்கினப்புறம் அடுத்த பொருள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோ இதோ பதங்கியிருக்கு. இந்த இஞ்சியை போட்டுக்கலாம் நம்ம. இந்த ஜீரா பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுருந்துடலாம். மிளகு வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒன்று ஒத்தலமாக தட்டி வச்சுட்டுருக்கேன், ஏன்னா இப்போ அரைச்சிருவோங்கிறதுனால. அடுத்தது வேணும்னா நைஸ் போடுறோம், சின்ன டீஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன் பாருங்க, ஏன்னா இதில் ஆல்ரெடி 1 பச்சை மிளகாய் இருக்குது, அதனால் இது போடும். இது வந்து பண்ணி முடிச்சுட்டு காரம் வேணுமான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் வதங்கினப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலம்பி வச்சுட்டுருக்கிற கீரையை நல்லா இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கீரையை இதில் ஒரு வதக்கு நல்லா அதை சுருங்கி வதங்கட்டும். இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து 1/4 லிருந்து 1 லிட்டர் தண்ணி விடலாம், ஏன்னா நான் அந்த மாதிரி தான் குவான்டிட்டி போட்டிருக்கேன். இல்லைன்னா 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டரை விட்டு வெந்து எடுத்துட்டு அப்புறம் நம்ம திக்னஸ் பார்த்துன்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து இப்போ வந்து 100 தண்ணி இது ஏன்னா வதங்கியிருக்கு விட்டுருக்கேன். இப்போ அடுத்தது இதால் இன்னொரு 2 விட போகிறேன், அப்போ 400 ஒரு 100 500 தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தண்ணியை விட்டாச்சு, தெரியறது இல்லையா, இந்த அளவுக்கு இப்போ இருக்கும். இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு தான் இப்போ போட போகிறேன். இது வந்து சின்ன டீஸ்பூனுங்கிறதுனால இதால் 2 போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் தான் டோட்டலாக இருக்கும்.
நம்ம சூப் பண்ண அப்புறம் அதோட இதை பார்த்துன்னு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், இது எவ்வளோ ஈஸியான இதுவாக இருக்குது பாருங்கள். இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் அணைச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மூணு விசில் விட்டு குக்கரை அணைச்சிருக்கோம். சவுண்டு வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகிற வரைக்கும் வைக்கலாம். பாருங்கள் நல்லாவே ரிலீஸ் பண்ண வந்துட்டு ஒரு சிதில். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அப்போ மிக்சியில் இவ்வளோ ஹீட்டில் அரைக்க முடியாதுங்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு கீழே ஒரு பாத்திரத்தில் வடியை விட்டுக்கோங்க. இந்த தண்ணி ரொம்ப முக்கியம் கொட்டிடாதுங்க, ஏன்னா அதை அரைச்ச அப்புறம் அதை விட்டு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் சூப்பே பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் ஒரு பெரிய அகண்ட இதில் போட்டோ இல்லை இப்படியே இருந்தாலே கூலாகிடும்னா ஆற விடுவோம். ஆறின அப்புறம் நம்ம எப்படி அடிச்சுட்டு எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணினது கொஞ்சம் ஆறி இருக்குது. ஆறினதை இந்த மாதிரி நல்ல ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா வெந்திருக்கிறதுனால ஒரே நிமிஷம்தான் டக்குன்னு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துன்றலாம். நல்லா பியூரியாக பேஸ்ட்டாக எடுத்துன்றப்புறம் அதில் எப்படி இதை ஆட் பண்ணி சூப் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் சூப் வந்து வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அந்த இதை இது போட்டு அரைச்சது எவ்வளோ ஒரு பேஸ்ட்டாக கிடச்சிடுத்து பாருங்கள். இப்படி தான், ஏன்னா வெந்ததுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இந்த இதை மாற்றின்ட்டு கம்ப்ளீட்டாக அந்த குக்கர்லேயே நம்ம எந்த குக்கரில் பண்ணோமோ அந்த குக்கர்லேயே அதை மாற்றின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது 1 செகண்ட் அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி அந்த ஸ்டூ வாட்டர் அந்த இது ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டு உங்களுக்கு எவ்வளோ நம்ம அதை ஃபுல்லுமே தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அது வேணும்னு தான் வச்சுருக்கோம். அதை இதில் விட்டு நல்லா இது பண்ணிடுவோம். பாருங்கள் திக்கான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இப்போ இவ்வளோ திக்கு இருக்குது இல்லையா, அதனால் மீதி இந்த வாட்டரையும் கம்ப்ளீட்டாக நம்ம இதில் விட்டுன்றலாம். அதனால தான் அளந்து நம்ம விட்டுருக்கோம், 1/2 லிட்டர் தண்ணிங்கிறது விட்டுருக்கோம். நீங்கள் இதுக்கு வந்து கீரையெல்லாம் உங்களோட ஃப்ளேவர் தான், இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிடலாம், நீங்கள் கூட்டின்றலாம். இது கொதிக்கட்டும், 1 கோதி, ஏன்னா வெந்து தான் நம்ம எடுத்துட்டுருக்கோம், அதனால் 1 கோதி கொதிக்கட்டும். முடிச்சப்புறம் நான் காட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வீசி கொதிக்கிறது, இவ்வளவு தான் சூப்பு. இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைகள்லாம் சாப்பிட்றதா இருக்குது அப்படிங்கும்போது க்ரீம் கூட நீங்கள் மேலே ஆட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இவ்வளோதான், இந்த சூப்பை நம்ம இப்போ எப்படி சர்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். வெண்ணெயெல்லாம் சேர்த்த அப்புறம் எப்படி நல்லா வெண்ணெயோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் இதை எப்படி சர்வ் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி பவுலில் விட்டு சர்வ் பண்ணலாம். இந்த இது வந்து இந்த மாதிரி நம்ம பவுலில் விட்டு இந்த சூப் ரெடி ஆகிடுது நமக்கு, இப்போ சர்வ் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி பெப்பர் பவுடரை இப்படி தூவி கொடுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்துட்டு செய்யும், பெரியவானா கொஞ்சம் இந்த இது தேவைப்படும். அதே மாதிரி பெப்பர் பவுடரை ஆட் பண்ணுற பட்சத்தில் கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ப்ரெட்டு இருந்ததுன்னா கிராக்கட்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்பை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேண்டாம், பட் வேணும்னா பண்ணலாம். இது ஹோம்மேட் ஜவரிசி வடா. இந்த மாதிரி ஒரு ஜவரிசி வடாத்தை பொறிச்சு சும்மா இது மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தூவிண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட இதில் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கோ. நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகுது. இதே சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக கொடுங்க, ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கேட்குற மாதிரி எப்போதும் வந்துட்டு தான் சொல்கிறேன், ஒரு கமெண்ட் கொடுங்க, தென் ஐ கேன் டெவலப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.